வாங்க முதலாளி, வாங்க வாங்க. வணக்கம். என்னப்பா வேலை எல்லாம் நடக்குதா? வேலை எல்லாம் நல்லா நடக்குது. என்னமா செய்யறாங்க? தை மாசம் பொண்ணுக்கு வேற கல்யாணம் வச்சிருக்க, புண்ணியாதான வேற நடத்தணும். வாங்கின பணத்துக்கு ஒண்ணும் சரியா வேலை நடக்கிற மாதிரி தெரியலையே. நல்லா நடக்குதுங்களே. எங்க நடக்குது? பில்டிங் எலும்புன மாதிரியே தெரியலையே. பில்டிங் என்ன படுத்தா கிடக்குது எழுப்புறதுக்கு? ஹைட் இல்லையேப்பா. நீங்க ஹைட்டா இருக்கிறீங்களா? உங்க ஹைட்ட அட்ஜஸ்ட் பண்ணித்தான் நான் பில்டிங்கே எழுப்புறேன். அப்ப கரெக்ட். பில்டிங் எல்லாம் ஒருதான் சுத்தி பாக்கலாமா? சுத்தி பாக்கணும்னா அப்படியே வெளியதான் சுத்தி பாக்கலாம். அது இல்லப்பா, உள்ள பூச்சி வேலை நடக்குது, அதை பாக்கலாமா? பாக்கலாங்களே. ஆமா, இது பெரிய தாஜ்மஹால், ஒரு வாரத்துக்கு உள்ள சுத்தி பாக்க போறாரு. ரெண்டு கழுத சேர்ந்தாப்புற இந்த கதவுக்குள்ள நுழைய முடியுமா? மேஸ்திரி இந்த வர்றங்க. இந்த வீடு எனக்கு தான். அப்படியா? இனிமே தான் எனக்கு கல்யாணம். ரொம்ப சந்தோஷம். நீங்க யாரு? நான் தான் இன்ஜினியர். கல்லுடைக்கன்னு தெரியல. உள்ள போயிருக்காரு. அவர் யாரு? அவர் என் வீட்டு வேலைக்காரன். நான் தான் சிப் இன்ஜினியர். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கும் ஆகல. இப்பதான் மாப்பிள்ள பாத்துட்டு இருக்காரு. அப்படியா? வேலையெல்லாம் நல்லா தான் நடந்திருக்குது. ரொம்ப கரெக்ட். ஆனா அந்த ஹைட் தான் கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி. இனிமே நீ ஹைட்ட பத்தி பேச கூடாது. சரி பேசல. நீ என்ன பெரிய ஹைட்டா? மலையில இருந்து செம்பரியா இருக்க. இனிமே ஹைட்ட பத்தி பேச வீட்டுக்காரன் கூட பார்க்காம அப்படி போடு. யோசிக்காதப்பா. பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி இங்கதான் குடி வைக்கலாம்னு இருக்கிற. குடி வச்சாலும் சரி, நீ குடிச்சிட்டு வச்சாலும் சரி. சரி சரி, கோச்சிக்காத. வேலையை பாரு, வாமா போலாம். இன்னும் கொஞ்சம் ஹைட்டா நல்லா இருக்கும். இந்த வேலையெல்லாம் இங்க வச்சுக்காது. நான் இந்த ஒரு கட்டடத்தை நம்பிதான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அரிசி வாங்க, பருப்பு வாங்க, அப்பளம் வாங்க, துணிமணி வாங்க. நீ என்ன தைரியம் இருந்தா வீட்டுக்கு சொந்தக்காரன் பொண்ணு கட்டியே கையாட்டுவேன். இது அவனுக்கு தெரிஞ்சு எனக்கு கையாட்டிட்டான்னா நான் எங்க போறது? உணர்ச்சி வசப்பட்டு ஆட்டிட்டேன். உணர்ச்சி வசப்பட்டு ஆட்டுறதுன்னா பின்னால போய் ஆட்டு. போ, இங்க இருக்கூடாது. போ, போடா. வடுவா. 10 மணிக்கு வர சொன்னா 12 மணிக்கு வந்திருக்க. என்னடா அது, மாப்பிள மாதிரி வந்திருக்க? மாப்பிளையா? ஏ மடசாமி, பாத்ரூம்ல பெரிய தொட்டியா கட்டு. அடிக்கடி டென்ஷன் வந்தா அதை தான் குதிக்கணும். டேய், என்ன நீ என்ன முதலாளி மாதிரி பேசிட்டு இருக்க? முதலாளியாதா? எப்படி குயிப்பம்? இது யாரு? வீட்டுக்காரர் பொண்ணு. நான் என்ன வேணும்? நீ வேலைக்கார பையன். இந்த பொண்ணை கட்டிக்கிட்டா நான் என்ன வேணும்? இந்த பொண்ணுக்கு நீ புருஷன் வேணும். அப்ப முதலாளி தானே? அச்சுச்சோ, இந்த பொண்ணை நீ கட்டிட்டியாடா? ஆமா. அவங்க அப்பவும் ஒத்துக்க மாட்டானே? அவரு வெளியூர் போயிட்டாரு. இனிமே அவன் வரவே மாட்டான். இப்படிப்பட்ட ஒரு அம்சமான மருமகன் கிடைச்சிட்டாங்க சந்தோஷத்துல அவன் எங்காவது பரதேசம் போயிருப்பான். ஏய், நீ தான் ஏற்கனவே குடும்ப கட்டுப்பாடு பண்ணி. நான் டாக்டர்கிட்ட கேட்டேனே, அவர் ஜாயின் பண்ணலாம்னு சொல்லிட்டாரு. நான் இங்க ஜாயின் பண்ணிட்டேன். அப்படியா? ஆமா. உங்க சம்பள பாக்கி எவ்வளவு? என்னது சம்பள பாக்கி? டேய், பாக்கிட்டே இல்ல, அங்கேண்டா கை விடுற. பாக்கி திங்க இருக்கு. அது வெறும் பாக்கிட்டா? வீட்டுல வச்சிட்டு வந்துட்டேன். டேய், உயிரே போனாலும் சரி, உங்ககிட்ட நான் கை நீட்டி பணம் வாங்கிட்டு போவேனடா? வேண்டவே வேண்டாம். இந்த வீட்டை நீ கட்டினாலும் சரி, இடிச்சாலும் சரி, இதுல நீ தொட்டி கட்டினாலும் சரி, தொட்டில் கட்டினாலும் சரி, சிமெண்ட்ட பூசினாலும் சரி, செம்மண்ண பூசினாலும் சரி, நான் வர்றேன். பார், இந்த பொண்ணுக்கு ரெண்டு பக்கம் கண்ணை ஒட்டியிருக்கு. ரெண்டு செங்கல்ல வச்சு சிமெண்ட்டை வச்சு அப்பி விடு. அப்படியே உன் வாய்க்கு கொஞ்சம் சிமெண்ட்டை வச்சு பூசிக்கடா, வர்றேன். உன் இசை என்ற கம்மாயிலே நீந்துவதற்காக ஓடோடி வந்தேன்னு ஒரு பேச்சுக்கு சொன்னையா? உண்மையிலேயே நீந்த விட்டால ரொம்ப தினாவிட்டு பிடிச்ச புள்ளையா இது? நடந்தது எருமை தாண்டா குளிப்பாடலாம். என் வாழ்க்கையில முத முறையா இப்பதான் பொண்ணு பார்க்க புறப்பட்டேன். எங்க அப்பா கூப்பிட்டா வரமாட்டாரு. அப்பாரா கடப்பாரு, அந்த விளங்க மூஞ்சி நீ என்ன கூப்பிட்ட? அதனாலதான் டென்ஷன் ஆகி தண்ணிக்குள்ள போயிட்டேன். நீ டென்ஷன் ஆகிற அளவுக்கு, இந்த பாற மூஞ்சியை விரும்புற அளவுக்கு எங்க ஊர்ல யாரா பொண்ணு இருக்கா? யாரோ கொழுந்து கொழுந்துன்னு பொண்ணு இருக்காமே. கொழுந்தா? மறிக்கொழுந்தா? அதேதான். அதான் மறிக்கொழுந்து இன்னைக்கு அவ்வளவு சந்தோஷமா பாடிட்டு இருந்தாளா? ஏன் உங்களுக்கு தெரியுமா? தெரியும் மாவா. மாப்பிள்ள, அவ எனக்கு ஒரு வகையில தங்கச்சி மாதிரி. உங்க ரெண்டு பேரும் கல்யாணத்தை நானே நடத்தி வைக்கிறேன் மாப்பிள்ள. ஐயோ, நான் டென்ஷன் ஆனது காரணமா? தண்ணிதான். டென்ஷன் ஆனா தண்ணிக்குள்ள போயிருவீங்க. நீங்க எதுவுமே பேச வேண்டாம், வாங்க வீட்டுக்கு போலாம். என்ன மேஸ்திரி, என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல, இந்த காவாலி பையன் இங்கதான் தண்ணியில் இருப்பான். நான் போய் பேசி கூட்டிட்டு வந்துடுறேன்.
அவர் ரொம்ப ஒழுக்கமானவன் பா, தண்ணி நீ எல்லாம் குடிக்க மாட்டான். ஆட நீங்க ஒண்ணு, நான் சொல்றதே உங்களுக்கு புரியல. நீங்க வாங்க, நான் காட்டுறேன். எங்க மாப்பிள, ரொம்ப நேரம் தண்ணி கூட்டிருந்தீங்கன்னா ஜன்னி வந்துடும் மாப்பிள. வெளியே வாங்க மாப்பிள. மாப்பிள என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள, ஒரு தப்பு நடந்து போச்சு. நீங்க பார்த்தது பொண்ணோட பாட்டிய. இப்ப வாங்க மாப்பிள, நான் பொண்ணை காட்டுறேன். பொண்ணு வேணாம்னே, அந்த கிழவிதான் எனக்கு பொண்ணா வர முடியும். டேய், இன்ன நீ 1000 தடவை தண்ணிக்குள்ள முங்கி எந்திரிச்சாலும் கிழவி பொண்ணாக முடியாது. பொண்ணு வேணா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கிழவி ஆகலாம். ஏன்டா இந்த மாதிரி அடம் பிடிக்கிறீங்க? கிழவி தான் கட்டி விடு. ஒரு தப்பு நடந்து போச்சு. என்னடா? ஆண்டவனா பார்த்து அந்த கிழவி அனுப்பிச்சு எனக்கு புரிய வச்சுட்டான். என்னடா சொல்ற? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்க ஊர்ல அரிசி பருப்பு வேட்டி சட்டை கிடைக்கும்னு ஏமாந்து வெட்டிட்டியாக்கும். ஆமாண்ணா. சோம்பேறி பைய மகனே, இதை எங்க அப்பாட்ட கூட சொல்லாம மறைச்சிட்டேன். என்ன தொல்லை பண்ணி அந்த பொண்ணை தான் பார்த்துட்டு வடான்னு எங்க அப்பா அனுப்பிச்சாரு. அந்த டென்ஷன்ல தான் தண்ணிக்குள்ள இருந்தேன். நீங்க எதுவுமே பேசாம இழுத்துட்டு போயிட்டீங்க. பாவி அண்ணே, ஊர்லயும் வேற வேலை வெட்டி இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கேன். நீங்க தான் பெரிய மாசு பண்ணி எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுக்கணும்ல. நல்ல வேலை, கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்லாம இப்பவாது சொன்னையே. அந்த பொண்ணு தலையிடத்தை யாரால நான் மாத்த முடியும்? பாட்டீங்க பாருங்க, அடி என்ன நீங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? வேலைக்குள்ளான மனுஷன் பார்க்காம என்னை போட்டு இந்த மீதி மிதிச்சு விட்டீங்களா? நீ எல்லாம் மனுஷனா? நம்ம ஊர்ல நாய் பண்ணி எல்லாம் ஓ வசத்துக்கு இருக்குது. பாரு, வாய் பேசுறதுனால உன்னை உயிரோட விடுறேன், இல்லன்னா மிதிச்சே. எங்க போயிட்டான் இவன்? இந்த கரிச்சட்டி தலைய இவன் டென்ஷன் டென்ஷனே தண்ணிக்குள்ள போய் பூந்து ஒரு நாளைக்கு ஜன்னி வந்தே சாக போறான். என்ன சாமி, நீங்க என் காலில் விழுறீங்க? கொடுக்கிறவன் தெய்வம், வாங்குறவன் பக்தன். தெய்வத்தின் காலில் பக்தன் விழுவதுதானே முறை. அதெல்லாம் சரிதான், இருந்தாலும் பணம் கொடுக்கறது நீங்க தானே. மனுஷனால கேவலம் பணத்தை தான் தர முடியும், ஆனா தெய்வத்தினாலதான் வாழ்க்கையை தர முடியும். உங்களால தான் இந்த பக்தனுக்கு வாழ்க்கை, என்னால தான் என் சிஷ்யகோடிகளுக்கு வாழ்க்கை. தெய்வத்தின் காலில் விழுறது ஒண்ணும் தப்பு இல்ல, எல்லாரும் வந்து ஆசீர்வாதம். ஈஸ்வர், என்னடாது உங்க ரேஞ்ச் எங்கேயோ போச்சுனே. நான் எங்கயோ போறதுக்கிட்ட இந்த குனிஞ்சு இருக்கிற ரிவர்ஸ் பவுச்சல். அம்மா இப்படி அம்மா, வாங்கம்மா, வாங்க வாங்க சாமி. இந்தாங்க சாமி, சிஷ்ய கோடிகளா தெய்வத்துக்கு காணிக்கை செலுத்துங்க. அம்மா நீங்க ஓ பூஸ்ட், ஹார்லிக்ஸ், போன் விட்டா எதுக்கு இப்ப எக்ஸ்ட்ரா பிட்டிங்க? மாலையெல்லாம் இப்ப எதுக்கு? உடம்பு வீக் ஆயிட்டா பலம்பரத்தான். நான் பலப்படுறது இருக்கட்டுங்க, நீங்க பாரு எலும்புக்கு கிளவுஸ் போட்ட மாதிரி இருக்கீங்க, நீங்க பலப்படுத்த கூடாதா? அதுக்காக தானே சாமி உங்களை தேடி வந்திருக்காரு. டேய் எதுக்குடா, என்னடா ஒண்ணும் புரியல. போக போக புரியும்னே. வர 25 தேதி நிறைஞ்ச பௌர்ணமி, அன்னைக்கு ஆபரேஷன் வச்சுக்கலாமா? அதை என்கிட்ட ஏன் கேக்குறீங்க? உங்க இஷ்டம், நீங்க எப்ப வேணாலும் வச்சுக்கங்க. நீங்க கொடுத்தாதானே நான் வச்சுக்க முடியும். எத? அதான் நீங்க கையெழுத்து போட்டு கொடுத்தபடி உங்க கிட்னி கேக்க. என்னது கிட்னியா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க தம்பி. இப்படி வா. என்ன அப்போ இங்கிலீஷ்ல படிச்சிட்டு ஓகே 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 இதுல கையெழுத்து போடுங்கன்னு சொன்னேன். நான் எங்க படிச்சேன் இங்கிலீஷ் எழுத்து எப்படி இருக்குன்னு பார்த்தேன். டேய் இது நல்லா இல்ல. உன் சண்டே அப்புறம் வெச்சுக்க. மரியாதையா கிட்னி தர போறியா? கையெழுறா. உன் ஒரு கிட்னி எப்படி ஃபால்ட் ஆச்சு, இன்னொரு கிட்னிக்கு நீ நாய் மாதிரி ஏன் அலையறேன்னு எல்லா மேட்டர் எனக்கு தெரியும்டா. ஏய் நீ கையெழுத்து போட்டு கொடுத்துக்க. உன் ஆட்ட ஆட்ட ஆட்டிடு. பாரு இது பட்ட மாதிரி இருக்கு, நீ நூல் மாதிரி இருக்கு, மேல பறக்க விட்டுருவண்டா. நீ என்ன மிரட்டுற? உன்னை சாபம் ஏற்றுவேன். யாரு ஏப்ப விட்டாலே நீ செத்து போயிருவேன். நீ சாபம் விடுறியா? இன்னும் கொஞ்சம் மேல தூக்குன இருக்கிற அந்த ஒரு கிட்னி கோழி குண்டாட்டு உருண்டு ஓடி போயிருண்டா. நான் சும்மா விட மாட்டேன், நான் விட்டுட்டேன்டா.
என்ன சத்தம்? அந்த கொசுறு கிட்னி கொத்தமல்லி சட்னி ஆகிருச்சு. டேய், இதுல உள்ளதை அப்படியே படிக்கணும். எங்க அப்பா யார் தெரியுமா? தமிழ் வித்துவான். ஒரு வார்த்தை தமிழ்ல தப்பா பிறந்தா கூட அரவாள் எடுத்து வெட்டிடுவாரு. புரியுதா? புயப்பம் அழகாக பூத்திருந்தது. புயப்பம் அழகாக பூத்திருந்தது. புயப்பம் அழகாக பூத்திருந்தது. புயப்பம் அழகாக பூத்திருந்தது. புஷ்பம் அழகாக பூத்திருந்தது. அப்பா யாரு? தமிழ் வித்துவண்ண. ஒரு வார்த்தை தப்பா பேசினா கூட அரவாள் எடுத்து வெட்டிடுவாரு. எங்க இத படி? புயப்பம் அழகாக பூத்திருந்தது. டேய், புஷ்பம் அழகாக பூத்திருந்தது. அதுதான பூவே. பூவுன்னு சொல்லலாம், புயப்பம்னு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம். உங்க அப்பா அந்த அருவாள் என்ன வச்சிருக்காரா? ஆமா, எங்க சொல்லு. புஷ்பம் அழகாக பூத்திருந்தது. அதுதான பூவே. பூவுன்னு சொல்லலாம், புயப்பம்னு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம். டேய், இது என்னடா? இது புய். எது புய்யா? புஷ்பம். புயப்பம். ஏய், புஷ்பம். புயப்பம். ஓ, ஏய், புஷ்பம். புயப்பம். நீ தனியா சொல்லு. பூ. புய். ஓ, பூ. புய் 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 புய். இது உய்யா? ஏ, பூ. புய். ஐயோ, யோ, இங்க வாயா. என்னண்ணே? உட்காரியா. இது என்னன்னு படி. புஷ்பம் அழகாக பூத்திருந்தது. என்ன சொன்னாரு பாத்தியா? அண்ணே, பூவை பூவுன்னு சொல்லலாம், புயப்பம்னு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம், அவர் சொல்ற மாதிரி சொல்லலாம். அடே, உன் நாக்க நாலஞ்சு தடவை சேவிங் பண்ணிட்டாவது சொல்லி தொலையண்டா. புஷ்பம். அதுதான பூவை பூன்னு சொல்லலாம், புயப்பம்னு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம். அடே, புஷ் புய் 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 அஹுய் அஹுய். என்னடா இது? இந்த ஊர்ல எனக்கு இவ்வளவு மரியாதையா? அடேங்க அப்பா, பரவாயில்ல பரவாயில்ல, உட்காருங்க. எது விளக்க மாட்டேன். ஒரு குடம் எடுத்துட்டு வா. கலக்குங்கடா. சிமெண்ட் கலக்குறதுனா யோசிப்பீங்க, வேற ஏதாவது கலக்குறதுனா அங்கேயே அண்டாவில் கலக்கி கப்பு கப்புன்னு அடிப்பீங்க. என்னமா? என்ன வாயிலிருந்து ஒண்ணுமே வர மாட்டேங்குது? என்ன போனமா? போடா. இப்ப சொல்றா அண்ணே, உங்க செட்டப் செண்பகமும் இன்னொருத்தனும் ரூமுக்குள்ள என்னமோ பண்ணிட்டு இருந்தாங்களா, அதை பார்த்து நான் டென்ஷன் ஆயிட்டேனா, அதை குறைக்கிறதுக்காக இங்க. உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன், அந்த ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லிவிடாதே. எனக்கு மட்டும் சொந்தமல்ல. என்ன மூக்கோட மூக்க உரைச்சி பாக்குற தங்கம்மாண்ணா? எப்படி உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன்? ஏன் அவங்க அப்பா ஆத்தா இருந்தா கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு சொல்ல வேண்டியதா? என்னடா உன்னை அப்படியே விடுங்க. ஏன்? அவர்தான் என் புருஷன். புருஷனா? கொண்டு விஷ மாதிரி பெண்ட் ஆகிருக்க. இவன் என்ன செய்வான்? இவனை போய் புரு. தலையா
இதுவரைக்கும் எனக்கு மட்டுமே தெரிஞ்ச உண்மையே, எனக்கு என்னமோ நீ பெருசா உபகாரம் பண்ற மாதிரி அவ கட்டின புரிசு கட்டியே காட்டி கொடுத்துட்டீல்ல. தலையுது வயலை சுத்தி வரப்பட்டு மாதிரி ஏண்டா அந்தமான் தீவிர அஞ்சாறு தென்னமரம் மாதிரி வச்சிருக்கிறார். இனிமே நீ என்கிட்ட வேலை செய்யணும்னா இத ஒவ்வொன்னா உட்காந்து புடுங்குற. உங்களுக்கு என்ன உனக்கு டென்ஷனா? அவளை இப்பதான் ரேஷன் கடைக்கு அனுப்புன, என்ன விஷயம்? அங்க நெஞ்சு வழியால அந்த கிழக்கு கடந்து துடிச்சுக்கிட்டு இருக்கு, இந்த பாய் முட்டை எங்க தேடி காணுன்னு. இதுதான்டா டென்ஷன். வா, அவ வர்றதுக்கு முன்னால நம்ம போலாம். டேய் புதார் தலையா, என்ன கம்பியை உள்ள விட்டு ஓடிட்டு இருக்க? இந்த பத்து மைல் சுத்தளவுக்கு சுத்தமா கட்டட வேலையை சொல்லி தர ஒரிஜினல் மேஸ்திரி நான் தான். என்கிட்ட நீ ஏமாத்துறியா? இது என்ன பென்சில்? நீ என்ன பெரிய இன்ஜினியரா? அப்பப்ப மார்க் பண்ணிட்டு தான் வேலை பார். என்னங்கடி இது? என்னமோ திருவாரூர் தேர் வந்த மாதிரி ஆடி அசைஞ்சு வந்துட்டு இருக்கீங்க. இன்னொரு தடவை கிண்டல் பண்ணாம மரியாதை கேட்டுரும். ஏய், நான் கிண்டல் பண்ணாம வேற உங்களை எவன்டி கிண்டல் பண்றது? சித்தாளுங்கனால மேஸ்திரிங்க கிண்டல் பண்றதுக்காகவே படைக்கப்பட்ட ஒரு ஜென்மங்கள்டி. என்ன மாதிரி மேஸ்திரிகளை நீங்க எல்லாம் கைக்குள்ள போட்டு வச்சுட்டா தான் ஒரு பத்து கட்டடத்துல வேலை கொடுப்பேன், பணம் காசை கை நிறைய பார்க்க முடியும். இப்ப நீ ஒண்ணு மேஸ்திரி இல்ல, பின்ன விளக்கு வச்சதுக்கு அப்புறம் தான் நான் மேஸ்திரி. அடி ஆமா, வெளிய போய் பாரு, மேல சிரிக்கி நின்னுட்டு அதிகாரம் பண்ணிட்டு இருக்கா. நீ மேஸ்திரியா அவ மேஸ்திரியா அந்த தேவர்கிட்ட கேட்டு பாரு. நீதான் மேஸ்திரி சொன்னா என்ன கிண்டல் பண்ணு, நான் ஒத்துக்கறேன். தேவர, இந்த பில்டிங்க்கு நான் மேஸ்திரியா இல்ல மறிக்கொழுந்து மேஸ்திரியான்னு தெளிவா சொல்லிட்டு போங்க. சத்தியமா நீதாயா மேஸ்திரி? இந்த மனசாஸ்தெல்லாம் பார்த்து சொல்றாரு மணியரே. அவர் நேத்து இங்க வந்து வீட்டை பார்த்தாரு. வீடு அம்சமா இருக்கு, ரொம்ப நல்லாவே கட்டி இருக்கிற. ஒரே ஒரு குறை, நாளைக்கு எட்டுல இருந்து ஒன்பது நல்ல நேரம், அந்த நல்ல நேரத்துல ஒரு திருஷ்டி பொம்மையை வாங்கி நிறுத்துறேன்னு சொன்னாரு. திருஷ்டி பொம்மைய நம்ம ஆளுங்கிட்ட பாருங்க, நல்லா பாருங்க, பாருங்க. கோமாதா என் குலமாதாங்கிற படத்துல நடிச்சு சில்வர் தூப்புலி ஓடி சில்வர் தூப்புல பத்து படி பால் கறக்கிற மாடு இது. இதோட பாட்டி ஹைதராபாத்ல பால் கறக்கிற போட்டியில ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குச்சு. இதோட அம்மா ஏண்டி சும்மா நிக்கிற, கூவி கூறேண்டி. ஏங்க, எனக்கு தூக்கம் தூக்கமா வருது. தூக்கம் வருதா? அப்படியே தண்ணி இறக்கிற கயிற்று போட்டு மரத்துல இடர் எடுத்து வண்டி. இந்த மாடு என்ன வேலை? இல்ல ஐயா, மாடு இது இல்லடா, அங்க நிக்குது. மாடு வாங்க வந்தியா இல்ல நீ மாடு திங்க வந்தியா? போட அந்த பக்கம். கோமாதா, ஒரு 250 போட்டுக்கலாமா? 250 போடுறதுக்கு என்ன சாராய கிடையா? நீ குடுக்கற 250க்கு மாட்டு கழுத்துல இருக்கிற கயிறு தான் வரும். மடிய பார்த்து வேலை கேளுங்க. மடி மட்டும் என்ன வேலை? இப்படி வா, மடி மட்டும் சரியா வராது, மாட்டோட சேர்ந்து தான் வரும். மாடே வேணா போய, நீயே வேணா போறா. அடுத்து 325 வால் வரைக்கும் வந்துட்டீங்க. அடுத்து பாதி மாடு வந்துட்டீங்க. அடுத்து 500 முக்கா மாடு வந்துட்டீங்க. 525 மாட்டு கொம்பு வரைக்கும் வந்துட்டீங்க. 600 ஒரு தரம் ரெண்டு தரம் 1000. யாரோ வெள்ளக்கார தூரம் வந்திருக்காரு. மாட்டோட மரியாதை அவருக்கு தான் தெரிஞ்சிருக்கு. இவருக்கு எல்லாம் கூறுனானுக்கு பாரு, 5க்கும் 10க்கும் போகிறா போகிறா போகிறா. இந்த மாட்டு பக்கம் வந்தீங்க, கையக்காரெல்லாம் ஓடிச்சு போடுவான். ஐயா துரை, பணத்தை அங்கேயே எண்ணி வெளியே எடுத்துட்டு வாங்க சார். என் இந்த மாடு தாண்டா எனக்கு முதலீடு, இத நம்பி தாண்டா நான் இவள கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். பாத்தியா, இது வளங்கறதா? ஏய், நீ பேச்ச மாட்டாத. இந்த மாட்டை நீ 1000 ரூபாய்க்கு வித்து தர. நீ முன்னாடி போவானே, பின்னாடி ஆவது வந்துறேன். அப்படியே பின்னால போய் வேற அவனுக்கு வித்து. எப்படி ஐயா? வாய்யா உட்காரு. என்ன எல்லையான பாக்க ஆரம்பிச்சாக்கோ? இங்க வாரு. தாத்தா மாதிரியே பேரனுக்கு கேலியும் கிண்டலும் தான். உங்க அப்பனை ஆத்தாலும் சந்தைக்கு போயிருக்காங்க இல்லையா? எதுக்கு? எதுக்கா? 16 சடங்குக்கு வசந்திக்கு சீலை எடுக்க? ஐயா, அவனை கீழே எடுக்க அனுப்பப்பட்ட பாடு. அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு, வயலை பாக்கணும் வரப்ப பாக்கணும்னா எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ போடான்னு அனுப்பிட்டேன். வெயில்ல வருவான்ல, அதுக்குதான் இளைஞ வெட்டி பட சொன்னேன். விடு, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன ஐயா? சடங்கான இல்ல ஐயா. என்ன தலையில கள்ளத்துக்கு போற மாதிரி இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டான்? நல்ல சந்தேகம் இல்ல? என்ன சடங்காகாம பேரம் பத்தி எடுத்தாங்க? அது இல்ல புத்தா, நீ சடங்காயி. சடங்கோ ஐயா, மகனை திருப்பி திருப்பி அதே கேட்டுக்காத. வேற ஏதாவது இல்ல புத்தா, நீ சடங்காயி. வீட்டு விட்டு வெளியே வர எத்தனை நாள் ஆச்சுன்னு கேட்டேன். ஐயா, நல்லா கேட்ட கேள்வி. ஏன் புத்தா, சமநிலை இருந்தா கல்யாணம் வரைக்கும் வீட்டு விட்டு வெளியேற கூடாதோ? ஆமா, நம்ம பரம்பரையிலே அதான் வழக்கம், வெளியில விட மாட்டோம்ல. நீ படிக்கல, வீட்டுக்குள்ளே இருந்த. படிச்சுக்குள்ள இருந்தா வெளியே வந்துதானே ஆகணும்.
கறிக்கட்டு கலவர பொட்டச்சுக்கு படிப்பு அதுக்கு விட்டுற வேண்டியதானே கழுதையே. இங்க பாரு, நீ அந்த காலம் படிக்கல, இது இந்த காலம், இன்னைக்கு படிச்சு ஆகணும். ஐயா என்ன என்ன ஒரு மாதிரி நாத்தடிக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, என்னமோ நீ கேக்குற பார்த்தா நான் சீர் குடிக்க மாதிரில கேக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ குடிச்சா கிடைச்சிட போற. அந்த காலத்துல என் ராசா சுருட்ட எடுத்து பத்த வச்சா ஒரே எழுப்புல உதட்ட சுற்றும் இல்ல. இப்ப யாரு அப்படி எல்லாம் குடிக்கிறாங்க? உங்க அப்பனுக்கும் பழக்கம் இல்ல, உனக்கும் பழக்கம் இல்ல. எப்பதா உனக்கு சீரட்டு குடிச்சா பிடிக்குமா? ராசா குடிச்சா எனக்கு பிடிக்கும். நீ சிகரெட்டு பிடிப்பியா? அடிய ராசா, இப்பதானே நீ ஆம்பளை மாதிரி இருக்க. எங்க பத்த வை, நல்லா தான் பத்த வைக்கிறா. இங்க இரு இரு இரு. எப்படி என்ன இருந்தாலும் ராசா மாதிரி வருமா? இது என்ன மினுக்கு மினுக்குன்னு, அது எப்படி என்னய்யா சந்தைக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? சந்தையில ஒரு காப்பி வாங்கி குடிங்க குடிங்கண்ணா, வாயெல்லாம் மறு மறுன்னு ஆயி போச்சு. அந்த வெத்தல கூடாதா? எந்த வெத்தல? இடிக்கல. அன்னைக்கு ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு குடும்பம் ரொம்ப முத்தம் கொடுத்துட்டு இருக்கோம், இதுல சீராடு வேற கேக்குதான். சீராடு என்ன நோதானே? அது சரி, தாய்மாமா வந்து சீராடு செஞ்சு பழக்கம் உள்ளவங்களுக்கு தான் தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்சிருமா? எனக்கு மட்டும் தாய்மாமாங்க இல்லையா? இல்ல அவங்க தான் சீராட கொண்டு வரலையா? உனக்கே சீராடு வந்திருக்கும் போது என் பேத்திக்கு சீராடு போகலைன்னா அப்புறம் தாய்மாமேன்னு நாட்டாமையா இருந்து என்ன பண்ணியா? இப்ப என்ன என்ன மறுபடியும் சந்தைக்கு போய் ஆடு வாங்கிட்டு வர சொல்லியா? சீராடு போகணும் ஐயா. இந்த ஆட்டையே குடுத்துடலாமே. அறிவு கேட்டவன உயிருக்கு உயிரா வளர்த்துக்கிட்டு இருக்க, இதை போய் குடுக்கன்னு சொல்லியா? ஏன் உயிருக்கு உயிரை குடுக்கங்க, அதுல என்ன தப்பு? சரி அப்ப போய் குடுத்துட்டு வா. அது போயிருவோம் இல்ல லட்சுமி, காலையில போயிருவோம். மத்தா என் மருமக மாதிரி வருமா, அவளுக்கும் குடுறா இளநி. ஏண்டி எப்ப பார்த்தாலும் அக்காவும் தங்கச்சி செட்டு தோசை மாதிரி சேர்ந்தே இருக்கிறீங்களே, தனித்தனியா பிரிஞ்சா தாண்டி ஏதாவது பேசலாம்? பொண்டாட்டிய லட்சுமா நீ நடந்துக்கிறியா? உங்ககிட்ட பேசல தயாரா இல்ல? மீன் வாட தாங்க முடியல, அந்த புடவை அவத்து விட்டு கடாசிடி. ஒரு நல்ல காலேஜ் கேளா பாத்து கரெக்டா கட்டி வைங்கடான்னு கேட்டாருங்களா, இவளை புடிச்சு என் தலையில அமுக்கிட்டானுங்க. ஆமாயா, ஏன் பேச மாட்டேன்? மீன் உனக்கு இப்ப நாரத்தா செய்யும், என்ன பூக்காரிய புடிச்சிருக்க பாரு. எங்க அப்பனுக்கு லெட்டர் போட்டிருக்கேன், வரட்டும் பேசிக்கிறேன். ஓ ஒப்ப வந்துட்டாலும் பெரிய ராஜராஜ சோழ அப்படியே கத்தி எடுத்து சண்டை போட்டு சொடக்கட்டி சொடக்கட்டி ஜெயிச்சிருவாரு. மகா இப்ப பிச்சைக்காரன் எல்லாம் பேர் சொல்லி பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்களா? என்னது வீடு இந்த நேரத்தினா இருக்கு, மாப்பிள்ள இருக்காரா? என்னது கரடிக்கு மார்வேஷம் போட்ட மாதிரி சட்டையை போட்டு உட்கார வச்சிருக்கு? என்ன குருட்டு பைய கண்ணாடி கீழே போட்டானா? மாமா பாருங்க மாமா, உங்களை பத்தா மாமா ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்த. மகாலட்சுமி தனலட்சுமி, பேரு மட்டும் மகாலட்சுமி தனலட்சுமி, பெரிய சரஸ்வதி சௌதம் படம் எடுத்த புரொடியூசர், 10 பைசா வீட்டுல இல்லையா? வெறும் இயற்ற பூசி எப்படி பழைக்க முடியும்? உழைச்சு சம்பாதிக்கணும். நீங்க உழைச்ச உழப்பு தான் தெரியுது, இது ரெண்டையும் உழைச்சுதான் நான் பத்திருக்கேன். அதை மட்டும்தான் நீ செஞ்சிருக்க. அப்பா வாங்கப்பா, எப்பப்பா வந்தீங்க? இப்பதாம்மா. இவர்தான் உங்க அப்பா, பெரிய அப்பா. என்ன முறையே மாறுது? இப்ப நீ எதுக்கு வந்த? உன் வண்ட வாரத்தை தண்ட வாரத்துல ஏத்துறதுக்கு வந்தேன். ஆமா, இவர் பெரிய டிடிஆரே ஏத்த போறாரு. நீ யாரோ மீன்காரி சுத்திரியாம? பூக்காரியோட சுத்திரியாம? இப்ப அதுக்கு என்ன? 18 பட்டி பஞ்சாயத்தையும் கூட்டி அதுல உன்ன நிக்க வச்சு கிளி கிளி கிழிச்சு கிளோஸ் பண்ற. பஞ்சாயத்துல துணி கிடையா வச்சிருக்காங்க கிழிக்கிறதுக்கு. இங்க பாரு, இப்ப சொல்றேன், நான் பூக்காரியோட சுத்துவேன், பால்காரியோட சுத்துவேன், பழக்காரியோட சுத்துவேன். அத கேக்க நீ யாரியா? ஐயோ அவளை கட்டி கொடுத்த அவளுங்கிறது நியாயம்? இவளை சும்மாதானே அனுப்பிச்சு இவ அழுகிறாரு. இவளும் என்ன கட்டிக்கு சொல்லி அழறா? ஐயோ என்ன, உனக்கு தனியா சொல்லணுமா? மாப்பிள மாமா நிறுத்து. கம்பியை புடிச்சா இழுப்பு நிக்கும் சொல்லுவாங்க, உனக்கு என்ன இழுக்குது? அந்த பூக்காரி எங்கிருந்தாலும் அவளை கண்டுபிடிச்சு ஊற விட்டு விரட்டல. என் பேரு, என் பேர் என்ன? ஒப்புற போய் கேளு. சத்தியமூர்த்தி இல்ல? அதேதான் நான் உனக்கும் சொல்றேன். சத்தியமூர்த்தி மாமா, அந்த பூக்காரி கழுத்துல வர்ற வெள்ளிக்கிழமை தாலியை கட்டி இந்த வீட்டுக்கே நான் கூட்டிட்டு வரலேன்னா என் பேரு கடலை இல்ல, சீ சொடலை இல்ல. மகா என்ன
உங்க அப்பா என்னமோ பெரிய மங்கம்மா மாதிரி என்கிட்ட சபதம் போட்டு போனானே, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அந்த பூக்காரி கழுத்துல தாலியை கட்டி நான் கூட்டிட்டு வரத்தான் போறேன். ஒப்பன ஊர்ல போய் மாடு மேய்க்க சொல்லு. ஐ டக்கா, இந்தாங்க தாலி, வாங்கி வச்சத மறந்துட்டு போறீங்க, போய் கட்டிட்டு வாங்க. இந்தாங்க மாப்பிள்ள. எங்க கரடித்தலை என்ன காணும்? டேய் யாரா நீ? என் வீட்டுல வந்து மாப்பிள்ளை மாப்பிள்ளைன்னு சொந்தம் கொண்டாடுற, எங்கயோ திருவிழாவில் முட்டாய் விக்கிற மாதிரி குழாய மாட்டி நினைக்கிறேன். மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாடு பிடிக்கிற மாதிரி கழுத்துல ஒரு துண்டை போட்டுட்டு என்ன யாரும் தெரியலையா? தெரியலையாடா. ஏய், என்ன பூக்கடையில வியாபாரம் மாதிரியா? மாலை உனக்கு ஒண்ணு இவனுக்கு ஒண்ணு மாட்டி நினைக்கிற யாருவன்? என் புருஷன். என்ன புருஷனா? ஆமா, இத பாத்திய மாமா. பாவி, நீ கிழவனா? ஆமா, என் மக வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காகத்தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். டேய், இவ உனக்கு மாமியா? இவ காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டேன். இவ மாமியாரா? அது மாமியாரா இருந்தாலும் சரி, சாமியாரா இருந்தாலும் சரி, இவ காலில நான் விட மாட்டேன். இவ ஒரு இழுவகிராக்கி. இவகிட்ட நான் மாட்டிக்கிட்டு இருந்தேன். இவளை கழட்டி விடுறதுக்காக தான் நான் உங்ககிட்ட சேலஞ்ச் விட்டேன். நீயே மாட்டிக்கிட்டியா? காலம் பூரா இவ காலில நீ விழுந்துகிட. இந்தா 1000 ரூபாய் மொய், இத வச்சு வாழ்ந்துக்க. நானும் என் பொண்டாட்டியும் ஜாலியா இருக்க போறேன். அட, கொஞ்சம் கிட்டவா. என் குடும்ப பிரச்சனை தீர்ந்தது. இந்தா இந்த 1000 ரூபாய் வாங்கிட்டு தாலியை கட்டி கொடுத்துட்டு எங்கேயாவது போ. நீ கிழவனும் குமரனும் எப்படியோ என் புருஷன் ஆயிட்ட. ஒழுங்கா உன் பேர்ல இருக்கிற வீட்டை என் பேர்ல எழுதுவை. இப்படி எல்லாம் கேப்பேன்னு தெரிஞ்சுதான் என் வீட்டை சின்ன பொண்ணு பேருக்கு எழுதி வச்சுட்டேன். எவனும் என்ன டச் பண்ண முடியாது. நான் டச் பண்ணிட்டேன் சின்ன பொண்ணு பேர்ல வீட்டு, அதனால நான் கல்யாணம் பண்ணிட்டேன். அண்ணன், இனிமே நான் உங்க சகல. நாதாரி குடும்பம்டா. எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டோம், சந்தோஷமா இருப்போம். இனிமே அவங்க அவங்க வேலைய அவங்க அவங்க கவனிப்போம். என் வேலையை நான் கவனிக்கிறேன். பழைய பாத்திரங்களுக்கு எம் பூசுறது இப்ப நார் இல்லையா? இல்ல, கும்முன்னு இருக்குது.